Assalamualaikum, hello everyone, welcome to Falmanama Blogs. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல அரபு நாட்டுக்கு வேலைக்கு வர பெண்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வீடியோ. சுருக்கமா ஒரு லைன்ல சொல்லணும்னா நம்ம நம்மள இருக்க கூடாது, அதாவது இருக்க முடியாது. அதுதான் விரிவா பார்க்க போறோம். வீடியோவை தொடங்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க இதுக்கு முன்னாடி குவைத் நாட்டுல இருக்கக்கூடிய வேலைகள், சம்பளம், சாப்பாடு, மொழி, அப்புறம் சலுகைகள், இங்க வரணும்னா எப்படி வரணும், எந்த மாதிரியான செலவெல்லாம் ஆகும், என்னென்ன தேவை, இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அவுட்டிங் விளாக், ஷாப்பிங் விளாக், அதுக்கப்புறம் பர்சனலா என்னோட விளாக்ஸும் நான் நிறைய போட்டிருக்கேன். இன்ஷால்லா உங்களுக்கு பிடிக்கும் தான் நான் நம்புறேன். ஸோ மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டிட்டு நம்மளோட சேனலில் வரக்கூடிய வீடியோஸை சப்போர்ட் கொடுங்க. சரி, இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொன்ன உடனே அப்படின்னு தானே நினைச்சிங்க? அது கிடையாது. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி போட்ட ரெண்டு வீடியோஸ்லேயே நான் சொல்லிட்டேன், அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு முன்னாடி அங்கே என்ன வேலை சொல்கிறாங்களோ அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. நம்மளும் அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லி எடுத்து இங்கே வரோம். ஸோ கவர்மெண்ட் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கிடையாது. இந்த வயசுக்கு மேலே இருந்தால் தாராளமாக அனுப்பிச்சு வச்சிருவாங்க, அதுக்கு கீழே இருந்தால் தான் கொஞ்சம் இது. அதை நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டாச்சு, அதனால அதான் சொல்லி நான் போர் அடிக்க விரும்பலை. மற்றபடி நான் எதுக்காக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொன்னேன் அப்படின்னா, அங்கேருந்து இங்கே வந்துடுவோம். இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ நான் வேலை செஞ்சிட்ருக்கேன்ல வீடு, இந்த மாதிரியான வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருப்பாங்க. அதில் என்னோட பிளாக்ல, என்னோட வீட்டில் எனக்கு எந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்காங்கங்கிறதா உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய வீட்டில் நிறைய மாதிரி இருக்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் நடக்கிறத நான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரூல் நம்பர் ஒன், அதாவது நான் பிளாக் கலர் ஷால் யூஸ் பண்ணவே கூடாது. நான் இங்கே 31 டிசம்பர் 2018 சாயங்காலம் ஒரு 7 மணி என்னமோ இங்கே வந்தது, சரிங்களா? அன்னிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்குமே இந்த ஊரில் நான் இதுவரைக்கும் பிளாக் ஷால் யூஸ் பண்ணதே கிடையாது. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க லைனாக கண்டிஷன் போட்டாங்க, அதுதான் நான் இப்போ உங்களோட நான் சொல்ல போகிறேன். அதாவது பிளாக் கலர் ஷால் யூஸ் பண்ணக்கூடாது, கண்ணுக்கு மை போடக்கூடாது, அதுக்கப்புறம் காதுக்கு பெரிய தோடு போடக்கூடாது. இந்த மாதிரி மாட்டல், சுத்து மாட்டல் சொல்லுவாங்களே அது, அப்புறம் இப்படி வருமே அந்த மாதிரியான மாட்டல்ஸ் போடக்கூடாது. சின்னதாக காதுக்கு ஒரு தோடு போட்டுக்கலாம், அல்ல காதுக்கு ஒரு குட்டியாக ஒரு தோடு போட்டுக்கலாம். அப்புறம் மூக்குத்தி அது வளையம் மாதிரி போடக்கூடாது, ஒரு கல் வச்ச மாதிரி கொஞ்சம் நீட்டம் அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் செயின், கழுத்தில் தங்க செயின் போடக்கூடாது. நான் வந்து கருகமணி போட்டிருப்பேன். ஸோ நம்மக்கிட்ட அது கருகமணி அப்படின்னா லச்சான்னு நாங்கள் சொல்லுவோம், ஹிந்துக்கள் அப்படின்னா தாலின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கிராண்டாக இருந்தால் போடக்கூடாது, சிம்பிளாக இருந்தால் போடலாம். கையில் எந்த ஒரு மோதிரமும் போடக்கூடாது. நீ பிரேஸ்லைட் போட்டிருக்கியே அப்படின்னா நான் என்னோடய ரூமில் இருக்கேன், அதனால் நான் போட்டிருக்கேன். ஸோ இது எத்தனையோ பேர் பார்க்குறாங்க, கொஞ்சம் உட்காரது டீசெண்டாக உட்காரலாமேங்கிறதுக்காகத்தான் நான் இப்படி உட்காந்துருக்கேன். வளையல் வந்து, அதாவது கையில் மோதிரம் போடக்கூடாது, பிரேஸ்லெட் போடக்கூடாது, அதுக்கப்புறம் வளையல் போடக்கூடாது. அப்படி வளையல் போட்டாலும் ஒரு வளையல் தான் போடணும், சத்தம் வர மாதிரி போடக்கூடாது. நகம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு தெரியுதா என்னமோ தெரியல, நகமே வளர்க்கக்கூடாது. அதாவது ஒட்ட நறுக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒட்ட நறுக்கணும். ஏன் அப்படின்னா சமையல் வேலை, கிளீனிங் வேலை அப்படின்னு சொல்லி நம்ம செய்வோம். ஸோ கிளீனிங் வேலை செய்யும்போது இந்த நகத்துக்குள்ளெல்லாம் போய் அழுக்கு உட்காந்துக்குமா. கையில் கிளவுஸ் போட்டுட்டு தான் எல்லா வேலையும் செய்வோம், ஆனாலுமே நகம் வந்து வளர்க்கக்கூடாது. கால் நகம், கை நகம், வாரத்துக்கு ஒரு தடவை நகத்தை வந்து வெட்டினும். இது எல்லாமே எங்கள் வீட்டில் சொல்கிறத தான் நான் உங்களோட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா? அதுக்கப்புறம் நெகப்பாலிஷ் போடக்கூடாது. முஸ்லீம்கள் நெகப்பாலிஷ் போட மாட்டாங்க, இருந்தாலும் இந்த வெள்ளை கலரில் இவங்க போடுவாங்க, இந்த பிள்ளைங்க எல்லாம் போடுவாங்க, தொழுகும்போது அது வந்து கலட்டிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம நார்மலாகவும் வந்து போடக்கூடாது. அதுக்கப்புறம் மருதாணி, நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே ஸ்டாக் வச்சு மருதாணி வந்து போடவே கூடாது. இங்கே நம்ம வந்துட்டோம் அப்படின்னா மருதாணி பூவு அது எல்லாமே நம்ம மறந்துடணும். அதுக்கப்புறம்
வேற என்ன சொல்லணும், காலில் கொலுசு வந்து போடலாம், ஆனால் சத்தம் சுத்தமாக வராத மாதிரி கொலுசு போடணும். மெட்டி கூட சின்னதாக வளையம் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் போடணும். இப்போ இந்த வெங்காய மெட்டின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல, கல்யாணம் ஆன புது பொண்ணுங்கெல்லாம் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரியான மெட்டி போடக்கூடாது. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ்ஸும் எடுத்தோம் அப்படின்னா, இப்போ இப்படி நம்மளுக்கு ரூம் தராங்க, நம்ம ரூமுக்குள்ளே நான் என்ன வேணால் போட்டுடலாம், அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இந்த ரூம்லேருந்து நான் வெளியில் போயிட்டேன் அப்படின்னா இந்த வீட்டில் யூனிஃபார்ம் வாங்கி தருவாங்க. ஒரு சிலர் வீட்டில் வந்து யூனிஃபார்ம்லாம் போட மாட்டாங்க, கலர் ட்ரெஸ் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் கம்பல்சரி யூனிஃபார்ம், கழுத்து இது வரைக்கும் இருக்கணும், ஜிப்பு வச்சு கழுத்து இது வரைக்கும் இருக்கும், ஹேண்டு வந்து ஃபுல் ஹேண்டு இருக்கும். அதுக்கப்புறம் மண்டையில் ஃபுல்லாக இந்த முடியெல்லாம் எடுத்து இந்த இடத்துல வச்சு ஒரு ஷால் மாதிரியே கட்டணும். இன்ஷால்லா அடுத்து என்னோட வீடியோ வந்து ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அந்த ஊரில் நீங்கள் எப்படி அங்கே இருக்கும்போது ட்ரெஸ்ஸிங் பண்ணுவீங்க, வெளியில் போகும்போது எப்படி ட்ரெஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி உங்களோட ட்ரெஸ் கலெக்ஷன் வீடியோ போடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இன்ஷால்லா அதுவும் நான் போடுறேன். என்கிட்ட என்ன ஒரு டாப்பும் 400-400 தான், இப்போ நான் போட்டிருக்கிற டாப் கூட 400 தான். ஸோ அவ்வளோதான் என்னோட விலைங்க. நான் அதிக அளவுக்கான சல்வார் அப்படி இப்படிலாம் என்கிட்ட கிடையாது. ஸோ நான் சீனெல்லாம் போடலை, என்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன், அவ்வளோதான். மேபி இதுலேருந்து ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம், இந்த டிசைன் நல்லா இருக்கே, இந்த இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கூட உங்களுக்கு ஏதாச்சும் தோணலாம். அதுக்கு தான் கலர் கலராக எந்த ஷால் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் பிளாக் கலர் ஷால் மட்டும் யூஸ் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா பிளாக் கலர் வந்து ஓனருங்க தான் அதிகமாக போடுவாங்க, அதனால பிளாக் கலர் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அபாயா, அபாயானா சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அபாயா அப்படின்னா என்னென்ட்டு, புர்கா பர்தான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அபாயா வந்து போடக்கூடாது. இங்கேருந்து எவ்வளோ தூரம் இவங்க கூப்பிட்டு போனாலுமே இந்த மாதிரி ஷால், இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸு, அதாவது இப்போ நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாமே நான் இந்தியாவிலேருந்து இங்கே கொண்டு வந்தது. இவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கும் அப்புறம் இங்கே ஷாப்பிங் அங்கங்கன்னு போவோம் இல்லையா, அந்த மாதிரி டைமில் தான் இந்த மாதிரியான ஷால், இந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போகிறதுக்கு இவங்க அலோவ் பண்ணுவாங்க. மற்றபடி சும்மா வந்து மார்க்கெட்டு அப்புறம் சும்மா வாக்கிங் அப்படின்னு சொல்லி நாங்கள் போவோம் வாக்கிங்கெல்லாம், அந்த மாதிரியெல்லாம் போனால் இங்கே போடுறோம்ல யூனிஃபார்ம், அந்த யூனிஃபார்மும் தலையில் ஷால் அதை மட்டும்தான் நான் கட்டணும், மற்றபடி அபாயா போட விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்னோடய ரூமுக்குள்ளே வந்துட்டு நான் இங்கேருந்து இங்கே வரைக்கும் வெளியில் போட்டால் கூட அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா நான் ரூமுக்குள்ளே தானே இருக்கேன். ஆனால் வெளியில் வந்து போடக்கூடாது. மெயின் வந்து பூ வைக்கவே கூடாது. அதுக்கு முன்னாடி இங்கே எங்கே விற்கிதுன்னு கூட எனக்கு தெரியாது, விற்றா கூட நாங்கள் வாங்கி ரூமுக்குள்ளே இருக்கும்போது வச்சுக்கலாம், ஆனால் வந்து இங்கே நான் எங்கே இந்த கேட்டை தாண்டி வெளியில் போகிறதே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. இதே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் லீவ் தருவாங்க. அப்போ காலையில் போயிட்டு சாயங்காலம் வரும்போது அங்கே பீச்செல்லாம் இருக்குது இந்த ஊரில், அந்த இடத்துக்கிட்ட பூவெல்லாம் விற்கிறாங்க, நம்ம ஊரில் விற்கிற குண்டுமல்லி சந்தமல்லி இதெல்லாம் விற்கிறாங்க. நான் இங்கே வந்த புதுசில் இனி ஒரு தடவை கூப்பிட்டு போயிருந்தாங்க பீச்சுக்கிட்ட, அங்கே ஃபுல்லாக வேலை செய்கிறவங்க தான் வருவாங்க, ஃபுல்லாக வந்து பிலிப்பினோக்காரங்க நிறைய ஊருக்காரங்க அங்கே வருவாங்க. அந்த இடத்துக்கு ஒரே ஒரு தடவை என்னை கூட்டு போயிருந்தாங்க. அப்போ நான் பார்த்தேன் ஐஸ் எல்லாம் ஜோடி ஜோடியாக ஐஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு பூவெல்லாம் வச்சுட்டே இருந்தாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு குவைத்தில் பூவெல்லாம் இருக்கா அப்படின்னு, ஏன்னா இந்த ஊரில் இருக்கிறவங்க யாரும் பூவே வைக்கவே மாட்டாங்க. எங்கள் வீட்டில் பூ ஜாஸ்மின் பூ, அதான் குண்டுமல்லி, அந்த பூ வாங்கிட்டு வந்து ரூமில் ஒரு டேபிள் மாதிரி ஒரு கப்பு வச்சு அதில் வைப்பாங்க. ஓ, அந்த பூ காயிற வரைக்கும் அந்த ரூமில் ஃபுல்லாக அந்த பூ வாசம் இருக்கும். நம்மலாம் தலையில் வச்சு காய வைப்போம், இவங்கெல்லாம் அந்த கப்பில் வச்சு காய வைக்கிறாங்க, அவ்வளோதான். செருப்பு கூட நம்ம ஊர்லேருந்து கொண்டு வந்த செருப்பை நம்ம வந்து போடக்கூடாது, ஏன்னா நம்ம கொஞ்சம் லைட்டாக ஹை ஹீல்ஸ் செருப்பு கொண்டு வந்திருப்போம். ஸோ அந்த செருப்பு போடக்கூடாது. இவங்க கொஞ்சம் ஹீல்ஸ் கம்மியாக இருக்கிற செருப்பு வாங்கி தருவாங்க, அந்த செருப்பு தான் நம்ம போடணும். அதே மாதிரி வீட்டில் இருக்கும்போது சென்ட் யூஸ் பண்ணவே கூடாது. இங்கேருந்து கடைகளுக்கு சொந்தக்கார வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி போவோம் இல்லையா, அந்த டைமில் மட்டும்தான் சென்ட் யூஸ் பண்ணணும். இங்கே வீட்டுக்குள்ளே இருக்கும்போது சென்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இதை தவிர்த்து இந்த மாதிரி காட்டன் அந்த மாதிரி ஒத்துப்பாங்க, ஜிகி ஜிகி அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் சாரீ கூட ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கும்போது சாரீ கொண்டு வந்தேன், நான் ஒரு தடவை கட்டிட்டு வந்தேன், அவங்க இல்லை இல்லை இதெல்லாம் வேண்டாம், எல்லாம் திரும்பி திரும்பி ஒன்றையே பார்ப்பாங்க அதனால வேண்டாம். அதாவது
குவைத் நாட்டில் நான் சாரீ கட்டிட்டு போனால் இந்தியா மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க இல்லையா நம்மளை பார்த்த உடனே. ஸோ அங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா, வேண்டாம் வேண்டாம் இதை இந்த ட்ரெஸ்லாம் நீ போடாத, இந்த ட்ரெஸ் நீ போட்டு நீ வெளியே வந்த அப்படின்னா எல்லோரும் வந்து திரும்பி திரும்பி ஒன்றே வந்து பார்ப்பாங்க, சாரீயில் இருக்க புதுசாக இருக்க ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஒன்றே பார்ப்பாங்க, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதனால நான் ரெண்டாவது தடவை மட்டும் நான் சாரியை கொண்டு வரல, இந்த மாதிரி ஒரு நாலு டாப்பு வாங்கிட்டு வந்தேன். பாம்பேக்கு நாங்கள் போயிருந்தோம், ஸோ அங்கே வந்து நாலு டாப் வாங்கிட்டு வந்திருந்த அந்த நாலு டாப் தான் நான் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை தவிர்த்து இங்கே என்ன ட்ரெஸ் வாங்கி தராங்களோ அதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். நம்மளுக்குன்னு நம்ம ரூமுக்குள்ளே ஃபேஷியலோ இல்லை வேறு ஏதாவது மாஸ்க் அந்த மாதிரி என்ன வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான்லாம் அதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன், வெறும் இவங்க வாங்கி தர அந்த க்ரீம் அதை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். அந்த க்ரீம் போடுறதுக்கே நான் மூக்கில் அழுவேன்னு சொல்லி சொல்லலாம், அந்த மாதிரி தான் நான் கேஸு. கொஞ்சம் சோம்பேறி, மூஞ்சி கழுவுவேன், லைட்டாக அந்த க்ரீம் போடுவேன், அவ்வளோதான். மற்றபடி இந்த ஃபேஷியல் அது இதுன்னெலாம் எதுவுமே நான் செய்ய மாட்டேன். ஸோ நம்மளுக்கு ஏதாச்சும் அந்த மாதிரி பர்சனலாக ஏதாச்சும் வாங்கணும் பிடிக்கணும் அப்படின்னா நம்ம உங்கள்கிட்ட சொல்லலாம், இவங்க கூப்பிட்டு போகும்போது நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம ரூமுக்குள்ளே இருக்கும்போது நம்ம செஞ்சுக்கலாம். மற்றபடி நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி வந்து இங்கே இருக்க முடியாது. நினச்ச நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு, நினச்ச நேரத்துக்கு தூங்கிட்டு, நினச்ச நேரத்தில் இந்த வேலை செய்யலாம் அந்த வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஒரு பொழுதும் இங்கே இருக்க முடியாது. ரெண்டாவது, நம்மளோட அடையாளத்தை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு தான் இங்கே இருக்கணும். அடையாளம் அப்படின்னு சொல்லி சொன்னது என்னென்னா, இந்த ஊரோட யூனிஃபார்ம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது இல்லையா, ஆனால் இங்கே நம்ம அதை தான் போட்டாகணும், அதை தான் சொன்னேன். ஸோ நம்மளுக்கு பிடிக்காத விஷயத்த கூட நம்ம வந்து இங்கே செஞ்சுட்டு சகிச்சுட்டு தான் நம்ம போயாகணும். இது யூஸ் பண்ணக்கூடாது, அதை யூஸ் பண்ணக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க. அது எல்லாமே நம்ம கொஞ்சம் கேட்டுட்டு இங்கே இருக்கிற வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு தான் நம்ம போகணும். அமைதியாக பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கே பொறுத்தோம் அப்படின்னா இந்த பொறுமைக்கான பலம் இனிப்பாக நம்மளுக்கு ஊருக்கு போகும்போது கிடைக்கும். அல்ஹம்துலில்லா, இந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் இருக்குது இங்கே, இதை நம்ம கடைப்பிடிச்சே ஆகணும். அதுக்கப்புறம் மெயின் வந்து முஸ்லீம்க ஐப்ரோ பண்ண மாட்டாங்க, சில பேர் பண்ணுறாங்க ஆனால் சில பேர் பண்ணுறதில்ல. நான் இங்கே இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரே ஒரு தடவை தான் ஐப்ரோ பண்ணியிருக்கேன், அதுவும் என் பையன் பிறந்து முதல் வருஷம் பிறந்தான் அப்போ, அன்றைக்கி தான் நான் பண்ணது. அதுக்கப்புறம் நான் எனக்கு 28 வயசு ஆகுது, இந்த 28 வயசில் ஒரே ஒரு தடவை தான் நான் ஐப்ரோ பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் நான் பண்ணதே கிடையாது. இவங்க வந்து அவங்க கண்டிஷன் சொல்லும்போது சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஐப்ரோ பண்ணக்கூடாது, மேக்கப் பண்ணக்கூடாது, லிப்ஸ்டிக் போடக்கூடாதுன்னு. எனக்கெல்லாம் மேக்கப்பே வராது. ஒரு ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, உங்களோட மேக்கப்பு வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. நான் எந்த மேக்கப்பும் போடலை, ஏன்னா அது க்ரீம் அங்கே இருக்குது, நான் ஃபோட்டோ வேணால் போடுறேன். க்ரீம் 21 சொல்லி இவங்க ஒரு க்ரீம் வாங்கி தருவாங்க, அந்த க்ரீம் தான் நான் ஃபேஸுக்கு போடுறது. அதே க்ரீம் 21ல் பாடி லோஷன் சொல்லி தருவாங்க, பனிப்பெண்களுக்கான சலுகைகள் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த இதெல்லாம் நான் காமிச்சிருந்திருப்பேன். இப்போ ஒரு 2-3 க்ரீம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தந்தாங்க, அதில் உள்ள க்ரீம்ஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், வேறு எந்த ஒரு மேக்கப்பும் நான் போடலை. போட்டு மூக்கத்தி வளையலு தோடு கொலுசு இந்த மாதிரி தான் இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். தலையிலேருந்து கால் வலைக்கும் நம்ம நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எது ஒன்றும் போட முடியாது. இதுக்கு தான் நம்ம நம்மளா இருக்கக்கூடாது, இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதுக்கு மட்டும்தானா அப்படின்னா இதுக்கு மட்டும் கிடையாது, இன்னமும் இருக்குது, கேளுங்க சரிங்களா. ஸோ ஆக்சசரிஸ் ட்ரெஸ்ஸு இது ரெண்டுமே இவங்க எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம இங்கே இருந்தாகணும். இது முடிஞ்சிருச்சா, இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா நம்ம இங்கே கோவப்படக்கூடாது. நம்ம கோவப்பட்டால் நம்மளுக்கு தான் நட்டம். ஏன் அப்படின்னா நம்ம வந்திருக்கிறது வேலைக்கு, அதுவும் நம்ம நாடாக இருந்தால் இந்த இடம் இல்லைனா இன்னொரு இடம் அப்படின்னு சொல்லி போயிடலாம், ஆனால் இங்கே அப்படி போக முடியாது. ஏங்கிற காரணம், முன்னாடி நேற்று ஒரு வீடியோ நான் போட்டிருந்திருந்தேன், அதாவது பெண்கள் இங்கே வரணும், சாரி பணி பெண்களுக்கு இங்கே வரணும்னா என்னென்ன தேவைன்னு சொல்லி அதில் நான் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க போய் அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ நம்ம இங்கே கோவப்பட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தான் நட்டம். எதுக்காக கோவப்படுவோம் அப்படின்னா, எது ஏதாச்சும் ஒரு வேலை இவங்க வந்து சொல்லுவாங்க, நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டா மட்டும்தான், அதாவது ஒரு வேலை சொல்லி அதை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா அப்போ அவங்க கோவப்படுவாங்க. அது நம்ம மேலே தப்பு, நம்ம கோவப்படக்கூடாது. இதே ஒன்று ரெண்டு இடத்துல வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு கோவம் இருந்து நம்ம மேலே மூஞ்சி காமிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் அடங்கி தான் போயாகணும். அது நிறைய தடவை நடக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம மேலே கொஞ்சம் மூஞ்சை காமிப்பாங்க. இப்போ நம்ம வீட்டிலே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்குள்ளே ஏதாச்சும் சண்டைனா
நேரா சமையல் கட்டக்குள்ள போய் பாத்திரத்து மேல ஆத்திரம் காமிப்போம்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம. ஸோ அந்த டைம்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போய் ஆகணும். அதுக்கப்புறம் தூக்கம். காலையில எங்க வீட்டில் நான் சொல்றேன், 6:30 நான் ரூம்ல இருந்து கிச்சனுக்கு போயிடணும், 7 பிரேக்ஃபாஸ்ட் நான் ரெடி பண்ணிடணும். அதுக்காக நம்ம ஊர்ல தூங்குற மாதிரி 8:00, 8:30 வரைக்கும்லாம் இங்க தூங்க முடியாது. காலையில 6:00 எழுந்துச்சு 6:30 ரெடியாகி நான் கிச்சனுக்கு போயிடணும். ஸோ நம்ம நினச்ச மாதிரி நம்மளால தூங்க முடியாது. அதே மாதிரி மதியானத்தில் 2 எனக்கு ரெஸ்ட்டு தருவாங்க. ஆனால் நான் அப்போ நான் எனக்குள்ள பர்சனல் வேலை இருக்கும் இல்லையா, துணி துவைக்கிறது, என் ஃபேமிலி கூட பேசுறது, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அதை பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியே டைம் போயிடும். அதனால நான் மதியானம் தூங்க மாட்டேன், டைரெக்டாக நைட்டில் தான் நான் தூங்குவேன். ஸோ நைட்டில் எனக்கு ஒரு 9:30 வேலை முடிஞ்சிடும். 9:30 நான் ரூமுக்கு வந்துட்டேன்னா நான் எப்போ வேணால் தூங்கலாம், அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மதியான நேரத்தில் நம்ம தூங்கிட்டாலும் ஃபோன் வந்து எப்பவுமே நெட்டை ஆனில் தான் வைக்கணும். ஏன்னா பிள்ளைங்க ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, அப்போது அவங்க வந்து வெளியில் போக மாட்டாங்க. இங்கே இருக்கிற பிள்ளைங்கலாம் வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டாங்க. நம்ம தான் வந்து போய் அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து சாப்பாடை ரிசீவ் பண்ணிவிட்டு உள்ளே வரணும். ஸோ நம்ம ஃபோன் ஆனில் வச்சுருக்கணும். அவங்க ஃபோன் பண்ணும்போது நம்ம ஃபோன் அட்டன் பண்ணி நம்ம போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு திருப்பி நம்ம ரூமுக்குள்ளே வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி தான் தூக்கம் நம்மளுக்கு, நம்ம நினச்ச மாதிரி தூங்க முடியாது. அதுக்கப்புறம் மெயினானது சாப்பாடு. நிறைய பேர் வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க, நீங்கள் வேணால் பார்க்குறவங்க உங்கள் சொந்தக்காரங்க கூட வெளிநாட்டில் வேலை செய்வாங்க, யாருமே வெளிநாட்டில் பிடிச்சி போய் சாப்பிடவே மாட்டாங்க, பசிக்கு மட்டும்தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஊர் சாப்பாடு டேஸ்டே டேஸ்ட் தான். இந்த சொர்க்கமே என்றாலும் நம் நாட்டு கீடாகுமா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த ஊர் சாப்பாடும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம ஊர் சாப்பாடு அளவுக்கு இந்த ஊர் சாப்பாடு கொஞ்சம் இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம ஊரில் ரசம், குழம்பு, பருவல் அப்படின்னு சொல்லி அதை மாதிரிலாம் இருப்பாங்க. இந்த ஊரில் வெறுமே கறியை வேக வச்சு அந்த தண்ணியில் சாப்பாடை செஞ்சு கறியை எண்ணெயில் பொறிச்சு வச்சுருவாங்க. ஒரு தேங்காய் யூஸ் பண்ண மாட்டாங்க, புளி யூஸ் பண்ண மாட்டாங்க, எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த ஊர்லேயே சூப்பர் சூப்பரான டிஷ்ஷஸ்லாம் இருக்குது. பிரியாணி, மஜ்பூஸ் அந்த மாதிரிலாம் டிஷ்ஷஸ்லாம் இருக்குது. மற்றபடி நார்மலாக நம்ம ஊரில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, வெண்டைக்காய் குழம்பு அந்த மாதிரிலாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இங்கெல்லாம் இருக்காது. நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, இந்தியா சாப்பாடுலாம் சாப்பிட்ணும்னு உங்களுக்கு ஞாபகம் வருமா, ஆசைப்படுவீங்களா அப்படின்னு சொல்லி. அந்த ஆசையெல்லாம் இருக்குது, நம்மளுக்குள்ளே நம்ம வச்சுக்கணும். இங்கே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே வந்த புதுசுலேருந்தும் சரி, இப்போ வரைக்குமே சரி, என்றைக்காவது ஒரு நாளாவது நான் போய் இங்கே உணர மாட்டேன், இப்படி எனக்கு இந்த சாப்பாடு செஞ்சு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, செஞ்சு சாப்பிடட்டுமா அப்படின்னா, அது என்ன நீ என்ன ஸ்பெஷலா, எல்லாரும் சாப்பிட்றதால நீயும் சாப்பிடணும், உனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நான் வந்த புதுசில் ஒரு தடவை சொன்னாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து நான் இவங்கள்கிட்ட வாயை திறக்கிறதே இல்லை, வேண்டாப்பா நான் என் ஊருக்கு போய் நான் சாப்பிட்டுக்கிறேன், நான் கேட்கலப்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவங்களும் என்கிட்ட கேட்டதில்ல, உனக்கு இது பிடிக்கலன்னா உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ செஞ்சு சாப்பிடுன்னு ஒரு நாள் கூட அவங்க சொன்னதே கிடையாது. எல்லாருக்கும் என்ன செய்கிறாங்களோ அதுதான் எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி வரும். ஆனால் என்ன, எங்கள் ஓனர் அப்பாவுக்கு வந்து இந்தியன் சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். அதில் பருப்பு குழம்பு, ரசம், அதுக்கப்புறம் சப்பாத்தி அந்த மாதிரி 1-2 ஐட்டம்ஸ், அதாவது முட்டைகோஸ் பொரியல், பீட்ரூட் பொரியல் அந்த மாதிரி கொஞ்சம் செய்வேன். அதை கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும். சரி போ, இல்லாததுக்கு இது வச்சு நம்ம சாப்பிட்றோமே. ஆனால் நிறைய பேர் வீட்டில் சுத்தமாக வந்து இந்தியன் சமையலே வந்து செய்யவே மாட்டாங்க, குவைத்தி சமையல் தான். அந்த இதில் நான் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ சமையலும் இந்த மாதிரி தான். காலையில் எங்கள் வீட்டில் நான் சொல்கிறேன், காலையில் 7:30 பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிடும், மத்தியானம் 12:30 லஞ்சு முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் வந்து 7:30 முடிஞ்சிடும், காலையில் 10:00 ஒரு ஸ்நாக்கு, அதுக்கப்புறம் 4:00 ஒரு டீ, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் ரூமுக்கு வந்துட்டேன்னா இப்போ யூடியூப்க்காக நான் கொஞ்ச நேரம் முடிச்சிட்ருக்கேன், அப்படி இல்லைன்னா நான் என்னோடய நாடகம் அது இதுன்னு பார்த்துட்டு நான் வந்து தூங்கிடுவேன். ஸோ சாப்பிட மாட்டேன் மறாம் நாள் காலையில் தான். மற்றபடி இவங்க வந்து மார்க்கெட்லாம் போகும்போது வந்த புதுசுலேயே இவங்க கேட்பாங்க, நீ என்ன ஃப்ரூட் சாப்பிடுவோம், என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோன்னு சொல்லி அதை கேட்டுட்டு அவங்க பிள்ளைங்களுக்கு வாங்கும்போது நம்மளுக்கும் வாங்கி கொடுத்துருவாங்க. நம்ம ரூமில் கூட வச்சுட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்லாம். மற்றபடி பொதுவாக ஹாலில் கிச்சன்லலாம் வச்சுருப்பாங்க, வேணும்னா எடுத்து சாப்பிட்லாம், அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் இந்த ஊரில் நேற்று பிறந்த குழந்தை கூட நம்ம பேரை சொல்லி தான் கூப்பிடுவோம். நம்ம அதை ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா அது வந்து அப்படி தான் புரிஞ்சுக்கணும் சரிங்களா. நேற்று பிறந்த குழந்தை கூட நம்மளோட பேர் சொல்லி
கதாமா அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவோம். கதாமா அப்படின்னா ஹவுஸ்மேட்டு. ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு லைட்டாக என்னடா இந்த சின்ன குழந்தை நம்மளை கதாமா வேலைக்கார பொண்ணுன்னு சொல்லி சொல்லுதேன்னு கோவம் வரலாம். பட் நம்ம வேலையே அதுதானே. ஐயோ பால்காரங்களை பால்காரன்னு சொல்லி சொல்லும் போது நம்ம வேலைக்குன்னு வந்திருக்கோம், நம்மளை வேலைக்காரங்க அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவாங்க. செய்யும் தொழிலே தெய்வம் இல்லையா? ஸோ நம்மளோட வேலையை நம்ம எப்பவுமே குறைவாக வந்து எடை போடவே கூடாது. வந்த புதுசில் எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு, கதாமாவா ஹவுஸ்மேட்டா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களேன்ட்டு. அதுக்கப்புறம் நானே யோசித்தேன், ஆமாம் என்னோடய வேலை இது தானே, அப்போ அதை சொல்லி தானே கூப்பிடுவாங்க அப்படின்னு என்னையும் நானே ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் என்னை சரி பண்ணிக்கிட்டேன். அது ஸ்டார்டிங்னோடனே எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு, திடீர்னு என்ன சின்ன பிள்ளை, அது நம்மளோட பெரியவங்க கூப்பிட்டா நம்மளுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்காது, சின்ன பிள்ளை என்ன இப்படி சொல்லுது கதாமா கதாமான்னு சொல்லுதுன்னு எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானே வந்து ஆமாம் ஆமாம் கரெக்டு தான், நம்ம வேலையோட பேரை சொல்லி கூப்பிட்றாங்க, ஸோ தப்பு இல்லை கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுகளை விட்டுட்டேன். அவ்வளோதான். இருக்கிறதுலே ரொம்ப பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு பர்த்டே வரலாம், நம்ம பிள்ளை ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போகும், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்கலாம், அந்த டைமில் ஆன் டைமுக்கு நம்மளால் ஃபோன் பண்ணி பேச முடியாது. நம்மளுக்கு ரூமில் ரெஸ்ட் டைம் தருவாங்க இல்லையா, அந்த டைமுக்கு வந்து தான் பேச முடியும். என்றைக்காவது ஒரு நாள் எமர்ஜென்சி அப்படின்னா ஃபோன் வந்து கேட்டுட்டு வந்து பேசிக்கலாம். மற்றபடி இந்த ஃபங்க்ஷன் பர்த்டே அந்த மாதிரியெல்லாம் விட மாட்டாங்க. எமர்ஜென்சினா புரிஞ்சுக்கணும், வயசானவங்க இறக்க போகிறாங்க அந்த மாதிரி, அந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. மற்ற நேரத்தில் அவங்களுக்கு தேவை அவங்க வேலை, என் வேலையை செஞ்சுட்டு உன் நேரத்துக்கு நீ ரூமில் போய் என்னமோ பண்ணு, நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் என் பையன் ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போனான். ஆனால் அவனோட ஃபோட்டோ தான் எனக்கு அமிச்சாங்க காலையில். அது கூட நான் எப்போ பார்த்தேன் அப்படின்னா, அவருக்கு என் பையன் காலையில் 9 மணிக்கு ஸ்கூல் போகும்போது அந்த ஃபோட்டோவை எனக்கு அமிச்சாரு. நான் இங்கே 2 மணிக்கு என்னோடய ரூமுக்கு வந்து தான் நான் பார்த்தேன். நான் இங்கே 2 மணினா இந்தியாவில் 4:30 மணி. காலையில் ஸ்கூல் போகும்போது அமிச்ச ஃபோட்டோ சாயங்காலம் வந்ததுக்கப்புறம் நான் என்னோட மொபைலில் பார்க்குறேன். அந்த மாதிரி தான் இந்த ஊரில் கொஞ்சம் இருக்கும், பர்மிஷன்லாம் தர மாட்டாங்க, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போயாகணும். இன்னும் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் போயாகணும். ஏன் அப்படின்னா, 10 வேலை சொல்லுவாங்க, இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னொரு வேலை, அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னொரு வேலை, அதாவது 4-5 பேர் இருப்பாங்களா, இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே எனக்கு இது வேணும் இது சமைச்சு கொடு அப்படிம்பாங்க. சரின்னு சொல்லி இதை அப்படியே விட்டுட்டு அங்கே போவோம். அங்கே போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு இன்னொரு பொண்ணு குரல் தரும், இது கொண்டு வா அது கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வேலை சொல்லி சொல்லிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாள் தான், எல்லா நாளும் அப்படி கிடையாது. பிள்ளைங்க வீட்டில் இருக்கிற நாள் அப்படி செய்வாங்க, இது அது அது அப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் மொத்தம் 3 பிள்ளைங்க, 3 பேரும் 3 டைமில் கால் பண்ணுவாங்க. எல்லாருமே ஒட்டுக்காக உட்காந்து என்றைக்காவது ஒரு நாள் தான் சாப்பிடுவாங்க, மற்ற நாளெல்லாம் தனித்தனியாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ தனித்தனியாக கொண்டு வந்து சர்வ் பண்ணணும், கழுவி கழுவி வைக்கணும், அந்த மாதிரி தான். அது எல்லா நாளும் அப்படி இருக்காது, ஏதாவது 1-2 நாள் தான் அப்படி இருக்கும். ஆனால் உண்மை எனக்கு என்ன ஒன்றுனா, மாதம் ஆனால் டான் என்னோட சம்பளம் தந்துடுவாங்க. ஒரு நாள் கூட என்னோட சம்பளம் நிறுத்தினதே கிடையாது, மாதம் ஆனால் டான் எனக்கு சம்பளம் தந்துடுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அந்த வகையில் நான் கொஞ்சம் லக்கு தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்களே 2-3 பேர் வந்து மாதம் ஆகி கூட சம்பளம் தரமாட்டாங்க. ஏன் அந்த நாளே தந்துணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க, கொஞ்சம் டிலேவா அப்படி தான் தருவாங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இன்னைக்கான விளாக் என்ன அப்படின்னா, அரபு நாட்டில் வேலைக்கு வர பெண்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதாவது நான் வேலை செஞ்சிட்ருக்கிற வீட்டில் எனக்கு என்னென்ன இவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்காங்க அப்படிங்கிற வீடியோ தான் இது. ஸோ இதில் நான் வேறு வேறு டாபிக் பேசலை. ஸோ இன்றைக்கான டாபிக் இது தான். இன்னும் வந்து தியாகம் இருக்குது, இன்னும் நிறைய டாபிக் இருக்குது, அதெல்லாம் இன்ஷால்லாம் வரக்கூடிய வீடியோஸில் நான் வந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கான விளாக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். No comments. Simply best. Inshallah, hope you like this video. இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இன்ஷாலா இனி வரக்கூடிய வீடியோஸ்ல ஐ கிவ் மை பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.